ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க லாஸ்ட் டைமே நான் வந்து ரெண்டு டெம்பிள் காமிச்சிருந்தேன் ஒன்று வந்து நெமிலி அதுக்கப்புறம் தன்வந்திரி பெருமாள் கோயில் பார்த்துட்டு வந்து நிறையா பேர் இதை மாதிரி வித்தியாசமான டெம்பிள் ஒன் டே டூர் வந்து இன் அண்ட் அரவுண்ட் சென்னையில் எங்கே இருக்குது எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வித்தியாசமான டெம்பிளுக்கு தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற விலாக் வந்து டெம்பிள் விலாக் தான் காலையிலே சென்னையிலேருந்து கிளம்பி மதுராந்தகத்தை தாண்டி அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய முருகன் டெம்பிள் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் அதுக்கான டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து அந்த முருகன் டெம்பிள் நடுப்பழனி அப்படிங்கிற ஊரில் தண்டாயுத பாணி கோயிலில் தான் வந்து அந்த முருகன் டெம்பிள் இருக்குது ஸோ மலை மேலே தான் அந்த கோயில் இருக்குது கிட்டத்தட்ட 45 ஃபீட்டுக்கு வந்து மலேசியாவில் வந்து எப்படி முருகன் வந்து பயங்கரம் பெருசாக வந்து நிறுவியிருக்காங்களோ இந்த சென்னை பக்கத்துலேயே இதை மாதிரி மிகப்பெரிய முருகன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியலைங்க எனக்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வழியாக போயாச்சு இதோட ஸ்தல வரலாறு ரொம்பவே புகழ்பெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க மலை மேலே கார் வந்து போகுது அங்கே நிறைய கல்யாணம் வந்து நடக்குது அந்த கோயிலில் ஏன்னா முருகன் கோயிலில் எப்போதுமே கல்யாணம் வந்து நடக்கும் அன்றைக்கும் வந்து நாங்கள் போன அன்றைக்கும் வந்து ஒரு மேரேஜ் முடிஞ்சதுனால கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் போன டைம் 12 மணி ஆகிடுச்சு 12 மணிக்கு நாங்கள் போகும்போது ஒரு மேரேஜ் முடிஞ்சு கடவுளை சுவாமியை வந்து தரிசனம் வந்து எங்களுக்கு நல்லபடியாக மேரேஜ் நடந்ததுனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனதுனால எங்களால் பார்க்க முடிஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் போனது வந்து லேட்டாக இருந்தால் கூட எங்களால் அந்த கோயிலை வந்து பார்த்துருக்க முடியாது காட்ஸ் கிரேஸு அன்னைக்கு எங்களுக்கு வந்து கோயில் வந்து திறந்துருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிளாக அங்கே வந்து பேசப்படுது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நடுப்பழனி அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு முருகன் டெம்பிள் தான் பார்த்துட்ருக்கீங்க மலேசியாவில் வந்து பெரிய முருகன் இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலையும் மிகப்பெரிய முருகன் சிலை வந்து வாசலில் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன் இது கிட்டத்தட்ட மதுராந்தகத்துக்கிட்ட இருக்குங்க கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து அவுட்டர் வந்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லாம் தாண்டி மதுராந்தகம் பிளேஸ் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் பேர் நடுப்பழனி அப்படிங்கிற ஊரில் உள்ள இந்த முருகன் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா இந்த முருகன் முழுக்க முழுக்க மரகத சிலையால் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் நீங்கள் ஒரு அவுட்டிங் வரணும் சென்னையை விட்டு வெளியில் வந்து ஒரு வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த முருகன் டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் மரகதத்தால லிங்கம் வந்து அங்கே வந்து வச்சு வந்து பண்ணியிருக்காங்க இதோ கோயிலோட ஸ்தல வரலாறு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த நிறைய சுவாமிகள் வந்து இங்கே வழிபட்டு சித்தரா மகாசமாதி வந்து அடைஞ்சிருக்காங்க அந்த சித்தர்கள் இருக்கிற அந்த மகாசமாதிக்கு போன போது ஒரு பாட்டி வந்து இதோட என்ன புராணம் அப்படிங்கிறத சொன்னாங்க அந்த வீடியோவையும் நான் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறத விட அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நிறையாவே ஐடியா கிடைக்கும் முருகன் வந்து பார்த்திங்கன்னா உற்சவரை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறமா தான் மரகத லிங்கத்தை வச்சு இங்கே வந்து பிரசித்தி பெற்று இங்கே வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த சுவாமியை வந்து மூலவரை பார்க்கும்போது மரகத பச்சை அந்த மரகதங்கிறது பச்சை ஆனால் இது கரும் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக பழனியில் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதனாலேயே இங்கே வந்து நடுப்பழனி அப்படிங்கிற ஊராக வந்திருக்கலாம் ஸோ இங்கே வந்து மரகதத்தால் ஆன முருகரை பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பெற்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அது ரொம்பவே அழகாக இருக்குது இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல மலையில் இயற்கை அந்த மரம் செடி கொடி அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த கோயில் நிறைய சித்தர்கள் சமாதி வந்து அங்கே இருக்குது மலை மேலே ஒருத்தர் சித்தர்களும் இருக்காங்க அங்கே சமாதி மகாசமாதியான அவரோட இதுவும் போய் பார்த்தோம் கீழேயும் வந்து ஒரு சில பேர் வந்து இன்னும் ஒரு சில சமாதி இருக்குது அதையுமே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம்
முத்துசுவாமி அப்படிங்கிற சித்தரால் வந்து பார்த்திங்கன்னா தியானம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக ஒரு பாடுபட்டு உருவாக்கிய இந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 வருஷம் கிட்டத்தட்ட அவர் வந்து ஊர் ஊராக போய் எல்லா மக்களிடத்துலையும் வசூல் பண்ணி இந்த கோயில் மாதிரி சுவாமி வந்து கனவுல வந்து அவருக்கு சொன்னதாக சொல்கிறாங்க. முருகன் வந்து குழந்தை ரூபத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி கேட்டது மூலிமா 50 வருஷம் படாத பாடுபட்டு இதை மாதிரி ஒரு டெம்பிளை வந்து கட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக உலகம் ஃபுல்லும் வந்து பேசப்படுற அளவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதா 48 ஃபீட் இந்த முருகனுக்கு வந்து இருக்குது. அவ்வளோ சூப்பராக கம்பீரமாக வேல் வச்சுட்டு நிற்கிறதை பார்க்கும்போது அப்படியே உடம்பே வந்து மெய் சிலுக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்தளவு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு. மயிலத்து முருகன் இந்த ஊருக்கு திருப்புகள் தேவாரம் படித்து முருகனை பார்த்தவர் அவர் இவர் தான் சும்மனங்கட்ட முத்துசாமி இருந்தும் புகழ்படுத்திக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லலை, நான் சொல்லி நிற்கிறாங்க. காசம் பறிக்கிறதுக்கு வழி கிடையாது. அதே போல் இருந்துட்டு கோயிலில் உற்பத்தி பண்ணிட்டு அதன் பிற்பாடு இந்த முண்டி காசு கொஞ்சம் தகராறு வந்துடுது. அதனால போங்கடா, என்னால் முடிஞ்சது உருவாக்கிட்டாச்சுட்டு அதோட கோபத்தில் கிளம்பி இந்த மலைக்கு வந்து இந்த மலையில் வந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் இருந்தார். இருந்துட்டு அதன் பிற்பாடு கொஞ்ச நாள் பொறுத்து முத்துசாமியார் வந்தார். அவர் ஒரு 2-3 வருஷம் பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட ஒப்பாடுத்தாங்க. அவரு கோயில் கட்டின ஒரு முத்துசாமியார் ஆண்டு அனுபவத்தை பண்ணி எடுத்து சத்யானந்தா கணபதி சத்யானந்தா மைசூர் சாமியார் கண்டிப்பாக நான் இன்றைக்கி காட்டின இந்த கோயில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டோ இல்லை வந்து ஃபேமிலியோட ஃபுட்டெல்லாம் கூட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அழகாக கோயிலை பார்த்துட்டு அந்த 12 மணிக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயில் வாசல்லையே வந்து உட்காந்து சாப்பிடும்போது அந்த காற்று இயற்கை மலை அதெல்லாம் வந்து ரொம்பவே ரசிக்கலாம். ஒரு அவுட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கோயிலை. உங்களுக்கும் இந்த விலாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான டெம்பிளில் வேறு ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.